அன்பான சகோதர சகோதரிகளே தேவனுடைய காரியங்கள் நமக்கு எப்பொழுதும் பிரயோஜனமாக இருக்கும் ஒருபோதும் கர்த்தர் நம்மளை கைவிடுவதே இல்லை அவர் எல்லா நாட்களிலும் நமக்கு துணையாக இருந்து நம்மை தேவன் தாமே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தேவனுக்கே மகிமையாகட்டும் இந்த பரிசுத்த வேதாகம புத்தகத்தில் தேவன் அநேக ஜீவராசிகள் பிராணிகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் அந்த பிராணிகள் எல்லாம் வந்து இந்த வேதத்துல எங்களை பற்றி எழுதியிருக்கிறாய் என்று அது வாசிக்க போறது இல்லை பின்ன ஏன் அவைகளை பற்றி தேவன் எழுதி வைத்திருக்கிறார் அப்படி என்று பார்த்தால் அவைகளை வாசிப்பதற்காக அல்ல அவைகளை கொண்டு நம்ம வாழ்க்கையை வாசிப்பதற்காக தேவன் எழுதி வைத்திருக்கிறார் அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வாசிப்பதற்காக தான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் அவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கிறாங்க இது இப்படி இருக்குல்ல அது அப்படி இருக்கிறது இல்ல அப்படி என்று பார்க்கிறார்கள் சிலர் இதை படைத்த தேவன் எவ்வளவு அருமையான தேவன் இல்லையா இவள் எல்லாம் எப்படி வித்தியாசமாக படைத்திருக்கிறார் பாருங்க குதிரையை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது ஒட்டகச்சிவிங்க பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிறது இவள் எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு பிராணிகளும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு காரியங்களும் வித்தியாசமாக உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா அப்படி என்று சொல்லி தேவனை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதுவும் இதை விட மேலான ஒரு கருத்தான பாடத்தை தேவன் பார்க்கும்படிக்கு தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்துல எழுதி வைத்திருக்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் ஆமென் தேவனுக்கே மகிமையாகட்டும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சின்ன ஒரு பூச்சியை குறித்து பார்க்கிறோம் அந்த பூச்சிதான் சிலந்தி பூச்சி சிலந்தி பூச்சியை பற்றி அநேக காரியத்துல நம்ம பார்த்திருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் சொல்ல போனா அது பேரு சிலந்து பூச்சின்னு சொல்லுவார்கள் அல்லது எட்டுக்கால் பூச்சின்னு சொல்லுவார்கள் அவன் சிலந்தி பூச்சி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிலந்து பூச்சி எப்படி இருக்கும் இதை பார்த்த உடனே இது சிலந்து பூச்சி அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஓகே ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கப்படும் போது அதிக ஞானத்தோடு இத தேவன் படைச்சார் இல்ல கடவுள் எப்படி இத கூட படிச்சிருக்கிறார் இல்லையா அப்படி எல்லாம் பேசுறது நான் கேட்டு இருக்கிறேன் ஆனா நம்ம வேதாகமத்துல எந்த பிராணியை குறித்து எழுதினாலும் நாம அந்த பிராணி கிட்ட இருந்து என்ன கத்துக்கொண்டோம் என்ன செய்யணும் என்ன மாட்டிக்கொள்ளணும் என்ற காரியங்களை தான் தேவன் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் அவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றது குறித்து எல்லாருமே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளலாமா கையில பைபிளை வைத்துக் கொள்ளலாம் வெறும் செல்போன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு யூடியூப் இதெல்லாம் வெறும் அதை மாத்திரம் கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில பக்தி விருத்தி அடைய முடியாது சகோதர சகோதரிகளே வேதத்தை கையில வைத்துக் கொள்ளுங்க அந்த வேதத்து மூலமா இருக்கிற அந்த பரிசுத்த கருத்து என்னன்றது குறித்து கவனித்து நம்ம பார்ப்போம் என்றால் உண்மையிலே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா தேவனுக்கே மகிமையாகட்டும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுறார் எதை பத்தி பேசுறாரு சிலந்தி பூச்சியை பற்றி பேசுகிறார் ஏசாயா 59 அதிகாரத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 59 சாப்டர் ஏசாயா 59 அதிகாரம் 5 வசனமும் 6 வசனத்தை குறித்து கொஞ்சம் கருத்தா கவனித்து பார்ப்போம் கட்டு விரியனின் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தையின் நெசவுகளை நெய்கிறார்கள் அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான் அவைகள் நெருக்கப்பட்டதை ஆனால் விரியன் புறப்படும் அவைகளின் நெசவுகள் வஸ்திரத்துக்கு ஏற்றவைகள் அல்ல தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள் கொடுமையான செய்கை அவர்கள் கைகளில் இருக்கிறது ஏசையா 59 அதிகாரம் 5-6 வசனத்துல விரியனுடைய முட்டை இந்த சிலந்து பூச்சியுடைய நெசவுகள் உண்மையிலே சிலந்து பூச்சி பார்க்கும் போதெல்லாம் சிலந்தி பூச்சி மாத்திரம் நம்ம பார்க்க மாட்டோம் அது பின்னி இருக்கிற அந்த வலையும் நம்ம சேர்த்து பார்ப்போம் சிலந்து பூச்சி எங்கெல்லாம் போட்டோமோ அங்க அது நேர்ந்து இருக்கிற ஒரு துணியை போல அருமையாக ஒரு நூலை நெடுக்க ஒரு குறுக்க ஒரு நூலை கொடுத்து எப்படி நம்ம வஸ்திரங்களை உரித்துக் கொண்டிருக்கிறோமோ அது கூட அழகா அப்படிதான் தன்னுடைய அந்த
பொருளினால தன் சரீரத்தில் வெளிப்படுகிற பொருளினால அது அப்படியாக நெசவு பண்ணப்பட்டு அப்படிப்பட்ட வீட்டிலே இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். சிலந்தி பூச்சின்னு சொன்னே பக்கத்துல இருக்கிற பூச்சி மட்டும் பார்க்க மாட்டாங்க, அது நெசவு பண்ணி இருக்கிற அழக பின்னி இருக்கிற அதையும் பார்ப்பார்கள். அதையும் தான் அங்க கத்தர் சொல்றது குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சிலந்தி பூச்சி அல்ல, சிலந்தி பூச்சியுடைய நெசவுகளே அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. அது நல்ல நெசவு பண்ணி இருக்கிறது, நல்ல பின்னி இருக்கிறது, அழகா ஒரு சின்ன ஒரு அந்த சின்ன ஒரு அந்த திரவ பொருளை வைத்துக் கொண்டு அழக பின்னி அழக ஒரு துணி போல ஆக்கி அழக ஒண்ணு வைத்திருக்கிறது. அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு இயேசையா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். நீங்க அனைவரும் சின்ன பிள்ளைகளை முதற்கொண்டு எல்லாருமே அந்த நெசவை பார்த்திருப்போம். யா எங்க அந்த சிறந்த பூச்சி படத்தை போடுறாங்களோ அது நெசவும் சேர்த்து போடுவார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? வேற எந்த ஒரு பிராணிக்கும், முக்கியமாக எந்த பிராணிக்கும், ஒரு பிராணி போட்டா ஒரு புலியோ சிங்கமோ போட்டா அதோடைய வீடையும் சேர்த்து போடவே மாட்டார்கள். ஆனால் சிலந்து பூச்சிக்கு மட்டும் எப்பொழுதுமே சிலந்து பூச்சி மட்டும் போட மாட்டார்கள், அதை நெசவு பண்ணி இருக்கிற அந்த நெசவு வேலையும் சேர்த்துதான் போடுவார்கள். ஆமே நினைவுக்கு வந்திருக்க நினைக்கிறேன். ஆமா, எங்க பார்த்தாலும் அந்த சிலந்து பூச்சியுடைய நெசவுகளை நாம சேர்த்து பார்ப்போம். நெசவுகளோடு தான் படம் போடுவார்கள். அந்த நெசவுகள் எப்படிப்பட்ட நெசவுகளாக இருக்கிறது, அது எப்படி நெசவு பண்ணப்பட்டிருக்கிறது என்றதை குறித்து அங்க இயேசையா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுறார். என்னப்பா பேசுறாரு? எப்பவுமே வேதத்துல சொல்லி இருக்கிறாரு, அக்கிரமத்தினால வாழ்க்கையில பணத்தை சம்பாதிக்காதீங்க, பொருட்களை சம்பாதிக்காதீங்க. இயேசையா 59:9 கொஞ்சம் வேதத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொண்டு அதை கவனிங்க. இந்த சத்தத்தை மாத்திரமல்ல, சத்தியம் தான் உங்களுக்கு முக்கியம். கர்த்த நல்லவ. அங்க 5 வாசிச்சுமே ஒவ்வொன்றா மேல இருந்து வாசிச்சே போனா 4, 3, 2 இந்த 3 மேல அடிக்கடிக்கு பாருங்க. அங்க வசனம் போட்டிருக்கோம், அக்கிரமத்தை பெறுகிறார்கள். 4 அக்கிரமத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். 3 குறித்து நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? அக்கிரமத்தை தான் செய்கிறார்கள். அவர்கள் கையின் கிரியையாக இருக்கிறது, விரலின் கிரியையாக இருக்கிறது, எல்லாமே அக்கிரமத்தின் செய்கைகள். 2 சொல்ற அந்த அக்கிரமங்கள் தான் தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினை உண்டாகி இருக்கிறது. தேவனை தேடுறதே இல்ல, பணம் பணம் பணம், யாரு என்ன எந்த நான் தப்பு செய்தாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் வேணும், என் வேலையில பணம் வேணும். அது அநியாயமா? அதை பத்தி கவலை இல்ல. அது அக்கிரமங்கள், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. பணம் வருதா, பணம் வருதா, இப்படிதான் பணத்தை சம்பாதிக்கிறார்கள். அப்படிதான் அங்க வேதத்துல சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு இந்த சிலந்து பூச்சியுடைய நெசவுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிலந்து பூச்சி நெசவுகள் வஸ்திரமா உடுத்திக் கொள்ள முடியுமா? அழக பின்னி இருக்கிற சிலந்து பூச்சியே, அதுக்கு நான் ஒரு ரேட்டு கொடுத்து நான் வாங்கிக்கிட்டமா? அழக பின்னி இருக்கிறியே, அழகா நெசவு பண்ணிருக்கிறியே. நல்ல நெசவு வேலை செய்கிறவர்கள் அவன் பஞ்சில செய்வார்கள், நெசவு வேலைகள் நல்ல துணியை நெய்வார்கள். ஆனா நீ அழகா நெய்ந்திருக்கிறிய அப்படின்னு சொல்லி அது அழகா இருக்குதுன்றதுக்காக குடித்துக் கொள்ள முடியுமா? குடித்துக் கொள்ள முடியாது சகோதர சகோதரிகளே, அது குடித்துக் கொள்ள முடியாது. அக்கிரமத்தின் நெசவுகள் வாழ்க்கையில வஸ்திரங்களாக உடித்துக் கொள்ள முடியாதுன்ட்டு அங்க கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமே தெளிவா சொல்ற, அக்கிரமத்தின் நெசவுகள், சிலந்தி பூச்சி நெசவுகள் வஸ்திரத்துக்கு உடுத்த முடியாது. வாழ்க்கையில வாங்கிட்டு வந்துடுவ அந்த பணத்தை, ஆனா உன்னால உடுத்த முடியாது. அது முடிவை பார்க்கணும், ஒரு சமாதானமா இருக்கார், அது நமக்கு உதவாது, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. பின்னாடி அது தெரியும், பணத்தை சேர்த்துட்டேன், நல்ல நிரப்பிட்டேன், அமௌண்ட் நல்ல பேங்க்ல சேர்ந்துச்சு, பீரோல சேர்ந்துச்சு, வாங்கிட்டேன், முடிவிலே உதவாது. அப்படி என்ன, நான் சிலந்து பூச்சியுடைய நெசவுகளை தான் சேர்த்து வச்சிருக்கிறேனா? அக்கிரமத்தினால சம்பாதிப்பது அத்தனையும் அனைத்தும் சிலந்தி பூச்சியுடைய நெசவுகளுக்கு சமம். அப்ப நான் என்ன செய்யறது, இதுல இருந்து நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லப்பட போது முதல் வசனத்துல கர்த்தர் தெளிவா சொல்றார். என்ன சொல்றார்? அப்படிப்பட்டவர்களுக்கு
ரட்சிப்பு கொடு, என் கை ரட்சிக்க கூடாதபடிக்கு புரிகிறது இல்லை. கர்த்தரை விசுவாசிப்பான். இததான் லூக்கா 19 அதிகாரத்துல சகேயு என்கிற மனுஷனுக்கு நடந்தது. அநேக பணத்தை சேர்த்தான், அநேக இன்கம் டாக்ஸ் உடைய ஆபீசர்கள் தலைவராக இருந்தவன் அநேக பணத்தை சேர்த்தான். ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு வர வேண்டும் சொல்லப்படப்படும் போது அவன் பாவத்தை பத்தி ஒன்றையும் பேசாத இயேசு அவனை நேசித்து அவன் வீட்டுக்கு வர வேண்டும் சொல்லப்படும் போது அவன் அநியாயமா யார் இடத்துல வாங்கினோ அதை நாளத்தனியாய் திருப்பி தருவேன் சொன்னான். சொன்னதுனால கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்தது. இல்லையா? ஏசையா 59 அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியம் லூக்கா 19 அதிகாரத்துல அப்படியே நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கவனிச்சு நீங்க பாருங்க. அக்கிரமத்தின் நெசவுகள் உடுத்த முடியாது, அது துணிய போல இருக்கலாம், சிலந்தி பூச்சுடைய துணி துணிய போல அழகா நீந்திருக்கத பார்க்கலாம், அழகா இருக்கும். அது குளிருக்கோ வெயிலுக்கோ நம்ம சரீரத்தின் மானத்தை காப்பாற்றுவதற்கோ அது உதவாது. அது ரட்சிப்பு தான் நம்மளுக்கு உதவும். ஆமே. ரட்சிப்பை பத்தி சொல்லு, ரட்சிக்கப்பட்ட பற்றி அவனுக்கு சொல்லு, கிறிஸ்துவை பற்றி சொல்லு. கிறிஸ்து தான் அவனுக்கு வாழ்க்கையில சமாதானம். ஒருவன் தவறு செய்தான் என்றதுக்காக தவறு சுட்டி காட்டாது, பாவத்தை சுட்டி காட்டாது. அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு கொடுக்க கூடாதபடிக்கு என் கை குறுகினதே இல்லை என்று சொல்கிறார். அநியாயக்காரன் பார் எப்படி வளர்றான் பார் முடிவில. ஆமாமா, இந்த இயேசு 59 அதிகாரி இவர் சொன்ன வார்த்தை படி அவனுக்கு எதுவும் உதவாது அப்படின்னு அவனை பார்த்து நீ சொல்லாத, அவன் அக்கிரமக்காரன் சொல்லாத. அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்கறதுக்கு சொல்லு. அந்த ரட்சிப்பு அவன் நிச்சயமாகவே அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாட்டிடும். இல்லையா? முதல் இயேசையா 59 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற சிலந்தி பூச்சுடைய நெசவைகளை கொடுத்து நமக்கு ஞாபகம் இருக்குது, ஞாபகம் வந்துச்சு. அந்த காரியங்களை கொடுத்து நம்ம பார்க்கிறோம், உண்மையிலே இந்த நெசவுகளை பயன்படுத்த முடியாதுதான். ஆமா, அந்த நெசவுகள் போடாதபடிக்கு உண்மையான கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீ சின்ன வேலை செய்தாலும் பெரிய வேலை செய்தாலும் உன் வீட்டுல சமாதானமா இருக்கும், உன் வீட்டுல சந்தோஷம் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். ஆமே. அதுதான் கர்த்தர் சொல்றார், ரட்சிக்கப்பட்ட நீ நானும் பாக்கியவான்கள். அநேக பேருக்கு சிலந்து பூச்சி நெசவுகளை வேண்டாங்க, ரட்சிப்பு தேடு, ரட்சிப்பு கொடுக்க பார், அதை செய்யுங்க, வாழ்க்கையில நலமாயிருக்கும். ஆமே. ஒரு மனுஷனுடைய செய்கைகளை தடுத்து நிறுத்தாதீங்க, அநியாயத்தின் செய்கைகளை தடுத்து நிறுத்தாதீங்க. அவன் இருந்ததுல ரட்சிப்புக்கு பிரயாசப்படுது, செய்கைகள் தானா மாறிடும். ஆமே. இத மாத்திரம் செய்யுங்க. உங்க வீட்டுல இருக்கிற யாரையும் பார்த்து, உன் நண்பர்கள் உன் அயலார் யாரையும் பார்த்து அவனுடைய அக்கிரம செய்கைகளை கண்டியன்ட்டு அந்த வசனம் சொல்லல, அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று எழுதி இருக்குது. நீயும் நானும் செய்ய வேண்டியது ரட்சிப்பதான் சொல்ல சொன்னார். ஆமே. அது அவனை மாற்றிடும். கர்த்தர் நல்லவர். இந்த காரியங்கள் உண்மையிலே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவியாய் இருப்பாராக. சரி, இன்னொரு காரியத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். சிலந்த பூச்சி பற்றி தேவன் எப்படி எழுதியிருக்கிறார் என்றதை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். யோபு புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யோபு 8 கையில வேதாகமத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கவனிப்போம் வேதத்தை மாத்திரம். வேதம் இல்லை என்றால் வேற எந்த மனுஷனையும் நம்பிடாதீங்க. யோபு 8:13-14-15 வசனத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அது கொஞ்சம் சரியா கவனித்து நம்ம பார்ப்போம். தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போம், அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. யோப புஸ்தகத்துல இப்ப வாசித்த மறுபடியும் சிலந்தி பூச்சி, சிலந்தி பூச்சியோடு சிலந்தி பூச்சி பின்னின் அந்த வலை, நெசவு பண்ண அந்த வலை, வலையை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டே இல்லையா, நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம எந்த படத்துல பார்த்தாலும், எந்த பாட புத்தகத்துல இருக்கிற படத்தை பார்த்தாலும், வெளியில எங்க பார்த்தாலும் பூச்சி மட்டும் பார்க்க மாட்டோம். அந்த நெசவு பண்ணிருக்கிற அந்த நெசவு ரொம்ப அழகா நெசவு பண்ணிருக்கோம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆமே, ஆமேச்சரியமா இருக்கும். அதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நெசவு பத்தியும் தான் கர்த்தர் பேசுகிறார்.
என்ன சொல்றாரு, ஒருவன் தேவனை ஏற்றுக்கொண்டுட்டானா, தேவனை இப்ப மறந்து போயிட்டான். எதனால் மறந்துட்டானா? பிஸி மேன், பிஸி ஆயிட்டார், ரொம்ப அதிகமாக வேலை, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை. இப்ப காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை இல்லை, என்னங்க இது? அவர் பண்ண நெசவு வேலைகள் எப்படி இருக்கிறது? சிலந்தி பூச்சின் நெசவு வேலைகள் போல இருக்கிறது. தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்க ஏசையா பார்த்தோம். நம்ம இயேசுவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், ரட்சிக்கப்படாத வேலையை செய்கிறவன், அவன் நெய்தது எல்லாம் அவனால் உடுத்த முடியாது, அவனாலேயே உடுத்த முடியாதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க சொல்றாரு யோபு புஸ்தகத்துல, அந்த நெசவு வேலைகள் ஒருவன் சாய்ந்தால், ஒருவன் சும்மா விரல் வச்சாலே அந்த நெசவு வேலை எல்லாம் வீணாயிடும். ஒரு சிலந்து பூச்சியுடைய நெசவுகளை சின்ன ஒரு பையன் சுண்டு வரல தொட்டா அது என்னாயிடும்? ஒண்ணும் இல்லாம போயிடும். ஏய், நல்லா அழகா பின்னி வச்சதே, அது எப்படி பின்னி இருக்கும்? குறுக்க நெடுக்க அழகா ஒரு ரவுண்டு போட்டு, அது ஒரு எக்டகன் ஷேப்ல ஒரு அழகா ஒரு ஆமே நல்லா அழகா பின்னி இருக்கும். அந்த வலைய பார்த்தா அது பண்றதுக்கு எவனாரும் எடுத்துக்கோ தெரியாது எனக்கு, அழகா பண்ணியிருக்கும். என் காலையில வந்து பார்த்தா ஆமே ஒரு இல்லாத இடத்துல அந்த இடத்துல ஒரு நெசவு பண்ணிருக்கோம், ரொம்ப ஆச்சரியமா நீ பாப்ப, அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா ஒருவன் சாய்ந்தால் அது இல்லாமே போயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பின்னினது எல்லாமே வீணாயிடும். எப்படி சொல்ற, தேவனை நீ மறந்து இருக்கிற உன்னுடைய நெசவு வேலைகள் இன்னொருவன் வந்து சாய்வான், இன்னொருவன் வந்து சாய்வான். ஏசையில பார்த்தோம், நீ சம்பாதித்தது உன்னால உடுத்த முடியாது. இங்க பார்க்கிறோம், தேவனை நீ மறந்து போனதுனால உன்னுடைய நெசவு வேலை உன்னொருத்தன் சாய்ந்தால் அது ஒன்றும் இல்லாம போய்விடும். தேவனை மறக்கிற ஜனங்களாக நீங்களும் நான் இருக்கக்கூடாது சகோதரனே. தேவன் அதற்காக தான் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு கெட்டா இருந்தாலும் சாப்பிட கூட நமக்கு நேரம் இல்லையா? ஏதோ ஒரு ஊரை ஓரத்துல நின்று, ஏதோ ஒரு இடத்துல ஆகாரத்தை கிடைச்ச இடத்துல புசித்து போயினே இருப்போம், எப்படியாவது சாப்பிடணும்ட்டு. அப்படின்னு நான் ஒரு இடத்துல உதாரணம் சொன்னா, அதுக்கு அவங்க சொன்னாங்க, சாப்பிடறது கூட எங்க வீட்டுக்காரு நேரம் இல்லைங்க, எங்கெங்க பைபிள் படிக்க முடியும், எங்கெங்க ஜெபிக்க முடியும். தேவனை மறக்கிறவனுக்கு அவன் சம்பாதிக்கிற அந்த நெசவு வேலை கஷ்டப்பட்டு இரவெல்லாம் அந்த பூச்சி எப்படி பின்னமோ எனக்கு தெரியாது, அது பின்னி வைத்தது இன்னொருத்தன் சாய்வான், அது ஒன்றும் இல்லாம போய்விடும். இன்னொருத்தன் சாய்வான், இன்னொருத்தன் சாயக்கூடாது, இன்னொருத்தன் வந்து அது மேல விழக்கூடாது. விழாம எவ்வளவு நேரம் வைத்துக் கொள்ள முடியும்? ஏதோ ஒன்று அது விழம், அது கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடும். வேதத்துல சொல்றாரு, தேவனை மறக்காது. தேவனை மறக்கிறவர்கள் அஞ்ஞானிகள், தேவனை விட்டு விலகிறவர்கள் தேவன் அவர்கள் மேல் பிரியமாயிருக்க மாட்டார். எத்தனை காரியத்தை தேவன் சொல்லியிருக்கிறார், தேவனே நீங்க இல்லைன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் கேட்கறது உன்னுடையதல்ல, உன்னையே கேட்கிறார். அவர் பாதத்துல நீயும் நான் உட்கார்றதுதான் மிக மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு அநேக பேர் இப்படிதான் நெசவு வேலைகள் சரியா சிலந்தி பூச்சிக்கு ஏற்றதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில நலமா இருக்காதுன்ட்டு அந்த யோக புஸ்தகத்துல சிலந்தி பூச்சி பற்றி எச்சரிப்பா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு வருத்தமா இருக்கிறது, கேட்கும் போது ரொம்ப மிகவும் வருத்தமான காரியமா இருக்கிறது. தேவனை தேடாத, தேவனுக்கு நேரத்தை கொடுக்காத, நீ சம்பாதித்தது அதை சாப்பிடறதுக்கு உனக்கு நேரம் கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வேதத்துல சொல்றார், பிரசங்கி புஸ்தகம் 6:2-3 ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவனுக்கு தருவார், அவன் என்ன இச்சித்தாலும் அவனுக்கு தருவார், அவன் கேட்கறதெல்லாம் தருவார். ஆனால் அதை அனுபவிக்கிற சக்தியோ தேவன் அவனுக்கு கொடுப்பதில்லை. எவ்வளவு வருத்தமானது! அதை கண்களால நீ பார்ப்பாய், ஆனால் அதை அனுபவிக்கிற சக்தி தேவன் கொடுப்பதில்லை என்று பார்க்கிறோம். கேட்கும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கிறது! எத்தனை வருத்தம்! பெரிய ஸ்வீட் கடை வச்சிருக்கிறார், ஃபேமஸான ஒருத்தர், ஆனா அவரால ஒரு சின்ன ஒரு லட்டு கூட வாயில வச்சுக்க முடியாது, சின்ன ஒரு துண்டை கூட வாயில வைக்க மாட்டார். அவ்வளோ சுகர் ஃபேக்டரி அவர் சரீரத்தில் இருக்கிறது. சிரிப்பா இருக்குல்ல! அனுபவிக்க சக்தி அவருக்கு கொடுப்பதில்லை. இவர் என்ன சொல்லுவாரு,
ஃபேமஸான கடை அப்படின்ட்டு அவர் விளம்பரம் பண்ணுவாரா? சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும் சொல்லுவாரா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட முடியல, எவ்வளவு வேதனையானது, கண்களாலே பார்ப்பார்கள், அதை அனுபவிக்கிற சக்தி கொடுப்பதில்லை. எவ்வளவு அருமையா சொல்றாரு பிரசங்கி ஆறாம் அதிகாரம். ஆமே சிந்திச்சு பார்க்கலாமா, யோசித்து பார்க்கலாமா? இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனை மறக்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதிகாலையில முதல் தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. அதிகாலையில உங்கள் கிச்சனுக்கு முதலிடம் கொடுக்காது. அதிகாலையில என்னை தேடுன்னு சொன்னார். அதிகாலையில உங்களுடைய படுக்கைக்கு நேரம் கொடுக்காது, தூக்கத்துக்கு இடம் கொடுக்காது. அதிகாலையில முதல் தேவனை வைங்க. ஆமே தேவனை தேடுகிற உங்களுடைய வேலைகள் நிலைத்தி இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், ஒருவரும் அதை பறித்து கொண்டு போக முடியாது. ஆமே தேவன் எவ்வளவு தெளிவா சொல்ற, அதற்காக நான் தேவனுக்கு அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே தேவன் நல்லவர். சரி, சிலந்து பூச்சி சொன்னா அதோட நெசவுகள் தான் முக்கியமா நமக்கு ஞாபகம் வரும். சிறு வயதிலிருந்து நாம் அப்படித்தான் எல்லா புத்தகத்திலையும் பார்க்கிறோம். நம்ம வீட்டுல பார்த்தாலும் அதை சேர்த்து பார்த்தாதான் அந்த சிலந்து பூச்சியை நம்மளுக்கு புரியும். அப்படிதான் பார்ப்போம், அது கஷ்டப்பட்டு எப்படி கட்டுதோ தெரியாது. சரி, இன்னொரு இடத்துல தேவன் என்ன சொல்றார் இதை பற்றி என்று நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம், தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும், 30 அதிகாரம். நீதிமொழிகள் 30 அதிகாரத்துல 24 முதல் 28 வசனம் முடிய அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை கொடுத்து பார்க்கிறோம். அதுல 28 வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் கவனிங்க. நீதிமொழிகள் 30 அதிகாரம் 28. தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரமனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. எவ்வளவு அருமையா சொல்ற, இப்ப சொல்லுகிற சிலந்து பூச்சியை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்க சிலந்து பூச்சி சொல்லப்படப்படும் போது அது சில பேர் சொல்லுவாங்க எச்சையில உண்டானது, அது தன்னுடைய உடம்புல உண்டான அது ஒரு ஊரலான தண்ணி, அதனால அது நெய்கிறது சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியாது. ஆனா இங்க நீதிமொழிகள் 30 அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்ற, அது கைகளினாலே பின்னி, அது தன்னுடைய கைகள், அதோடைய கையை கொண்டு அது பின்னி நல்ல அழகா வைக்கும். அருமையான வேலை செய்யுமா? அருமையான வேலை செய்து வைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த சிலந்து பூச்சிய இந்த ஞானி என்ன சொல்றார் கொஞ்சம் கவனிங்க, நல்ல பாராட்டி எழுதுறார். இவ்வளவு தூரம் நம்ம பார்த்த சிலந்தி பூச்சி ரெண்டு இடத்துல பார்த்தோம், அந்த காரியங்கள் ரட்சிப்பு இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை மறக்கிறவர்கள் என்று பார்த்தோம். ஆனா இப்ப சொல்ற சிலந்தி பூச்சியை பற்றி அவர் அப்படி சொல்லவில்லை. நல்ல ஞானத்தோடு செய்தது இந்த சிலந்தி பூச்சி. சிலந்தி பூச்சி ஒரு ஞானியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். எதை சொல்றார் என்றதை கொடுத்து கவனிக்கிறோம். 24 வசனத்திலிருந்து எறும்பு எப்படி வேலை செய்கிறது, அது ஒரு நல்ல ஞானியாக இருக்கிறது. பூமியிலே சிறியவைகளாய் இருந்து அது கிட்ட நாம கத்துக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. அவிட்டுக்கிளி பூச்சிகளை பாருங்கள், மாமன் முசல்களை பாருங்கள், ராஜாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிலந்தி பூச்சியும் சிறந்தது, இது சிறந்த காரியமா செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஓ, சிலந்தி பூச்சிக்கும் இங்க பாராட்டு வேற கிடைக்குதா? இவ்வளவு தூரம் நம்ம பார்த்த ரெண்டு சிலந்தி பூச்சி காரியங்கள் பாராட்டவே இல்லை. அதை நம்ம எச்சரிச்சு கர்த்தர் சொல்றார், ரட்சிக்கப்படாத சிலந்தி பூச்சி, தேவனை மறக்கிற சிலந்தி பூச்சி அப்படின்னு அவச்சுங்க. ரட்சிக்கப்படாத சிலந்தி பூச்சியே ரட்சிக்கப்படு, நீ ரட்சிக்கப்படலன்னு நீ செய்வதெல்லாம் பொய்யெல்லாம் கரெக்டுன்னு சொல்லுவ, அக்கிரமெல்லாம் கரெக்டுன்னு சொல்லுவ, அது தப்பு அப்படின்னு பார்த்தோம். தேவனை மறந்து நீ சம்பாதிப்பதெல்லாம் இன்னொருத்த வாரி கொண்டு போயிடுவான், வீணாயிடும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இப்ப சொல்ற சிலந்தி பூச்சி கர்த்தர் பாராட்டுறார். என்ன பாராட்டுறார்? எப்பவுமே சிலந்தி பூச்சிக்கு நல்லா தெரியுமா, இது நெய்தாலும் காத்துக்கு இப்படி ஊதுனா அது அடிக்கடி விழுந்துருதான். இது எங்கேயும் சிலந்தி பூச்சி பார்த்திருக்கதான், அது தன்னுடைய வீட்டுல. ஓ, இப்படி நம்ம வெளியில பின்னா காத்து பட்டா விழுது, வேற யாருன்னா இப்படி தொட்டா விழுந்து போயிடுது. அதனால நாம என்ன தெரியுமா செய்யணும், ஒருத்தர் வீட்டுல போய் கட்டலாம், காத்து அடிச்சா நம்ம வீட்டு மேல விழாது, நம்ம வீடு நமக்கே இருக்கும், அந்த காற்று அந்த வீட்டு மேலதானே விழும், அந்த வீடு பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளும்.
அல்லேலூயா, ஞானமா செய்கிறது. அங்க வேதத்துல ராஜான்னு சொல்லப்பட்டிருக்குது. ராஜாவின் வீட்டில் அரசர் மாளிகைக்குள்ளாக கட்டுகிற சிறந்த பூச்சி. அரசர் இல்ல, மற்ற மொழியில எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுல கட்டினாலே போதும், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சிறந்த பூச்சி கட்டுதானா, அது ஞானம் உள்ள சிறந்த பூச்சி. அது ஓரமா ஒரு மூலையில கட்டினு இருக்கும், காற்று அடிச்சாலும் அந்த வீடு தான் விழாது, அந்த வீட்டுக்குள்ள தானே நான் இருக்கிறேன். வீட்டுக்குள் வீடு, அது கட்டின அந்த நெய்து இருக்கிற அந்த அந்த வலைதான் அதுக்கு வீடா. அந்த வீடு எதுக்குள்ள இருக்குதா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதா. வீட்டுக்குள் வீடு, கிறிஸ்துக்குள் நம்ம வீடு. ஆமென். நம்ம வாழ்க்கை எப்பவுமே கிறிஸ்துக்குள் இருந்துச்சுன்னா ஞானமுள்ள சிறந்த பூச்சி. நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கிறோம், இன் கிரைஸ்ட். கர்த்தர் சொல்றார் இன் கிரைஸ்ட். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும், ஒரு கங்காறு பாத்தீங்கன்னா தன் குட்டியை ஒரு பேகுக்குள்ள வைத்துக் கொண்டு போவோம். கங்காறு ஓடப்படும் போது அந்த குட்டியும் சேர்த்துதான் ஓடும். அப்படிதான் இன்னைக்கு நம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். எந்த ஆபத்து இல்லாதபடிக்கு நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம் என்ற வார்த்தை தான் ஞானத்தோடு அதை செய்தது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். எதை செய்தாலும் கிறிஸ்துக்குள், கர்த்தர்க்குள், கர்த்தர்க்குள் நாம வாழ்கிற வாழ்க்கை எப்பவுமே வீணாகவே ஆகும். ஆமீன் சகோதரி, ஆமீன் சகோதரனே, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவரா? இவன் எவ்வளவு நல்லது இவன் இல்ல, எவ்வளவு அருமையா செய்திருக்கிறார்ல. இந்த சிலந்தி பூச்சி ஞானமா செய்திருக்கிறதே அப்படின்னு சொன்னா நாமளும் செய்யலாமே. நான் என்னுடைய வாழ்க்கை கர்த்தரை ஏற்றுக்கொள்வதும் கர்த்தரை மறக்காதபடிக்கு கர்த்தர்க்குள் இருந்து வாழ்கிற வாழ்க்கை, என் வீடு விழவே விழாது, நான் படுகிற பிரயாசம் ஒரு நாள் வீணாகாது. ஒன்று கொரிந்தியர் 15:58 சொல்ற, கிறிஸ்துவுக்குள் அல்லது கர்த்தர்க்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாகாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அழகா சொல்ற, எந்த பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமே, கர்த்தர்க்குள் நம்ம படுகிற பிரயாசம் விருதாவாகாது. நாம ஜெபிச்சு, நாம தேவனுடைய வார்த்தை வாசித்து, கர்த்தர்க்குள்ளாக நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை, நம்ம படுகிற பிரயாசம் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமே, ஞானமுள்ள சிறந்த பூச்சியாக நாம வாழ்வோம். கர்த்தர்க்குள், அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை, அவருக்குள் வாழ்கிற சிறந்த பூச்சியாய் இருப்போம். மூன்று வகையில சிலந்தி பூச்சியின் காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலந்தி பூச்சி செய்த காரியம், மற்றொரு சிலந்தி பூச்சி செய்த காரியம். இந்த ரெண்டு சிலந்தி பூச்சி செய்கிற காரியத்தை போல செய்யாதீங்க. மூன்றாவது சிலந்தி பூச்சியா இருப்போமா? உங்க பக்கத்தில் இருக்கிற யாவருக்கும் இதை சொல்லி, எந்த சிலந்தி பூச்சி, நீ எந்த சிலந்தி பூச்சியாய் இருக்கிற, உன் அக்கிரமத்தினால செய்கிற சிலந்தி பூச்சி நீ நெசவுகள் உதவாது. நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை மறந்து வாழ்ற வாழ்க்கை உதவாது. நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே பிரயோஜனமா இருக்கும். நீ ஞானமுள்ள சிறந்த பூச்சி ஆகியர் என்று சொல்லு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை எந்த காரியத்துல நீ டிக் பண்றியோ அந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீயும் நானும் எந்த சிறந்த பூச்சியா இருக்கணும் என்றது நீங்களே சூஸ் பண்ணி கர்த்தர் கையில ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு வைப்பாராக. ஆமென்.